ஹாய், வெல்கம் டு மாம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன், அதான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னென்ன ஹெல்த்தி சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதை நீங்களும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக மெடிசன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, அதோட எக்ஸ்பைரி டேட் இருக்கிற வரைக்கும் அதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அது வந்து குழந்தையோட மெடிசன்ஸில் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ஒன்ஸ் மெடிசனை ஓப்பன் பண்ணதுமே அதில் வந்து டேட் எழுதி வச்சுடுங்க. அண்ட் அந்த டேட்லேருந்து 1 month வரைக்கும் தான் அந்த மெடிசனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த மேலே அந்த பிளாஸ்டிக் கேப் இருக்கு இல்லையா, அதை போட்டே வந்து மெடிசனை எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வைங்க. அண்ட் வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ், இப்போது இந்த டாக்ஸிமோ இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா, அதில் வந்து தனியாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க இந்த பவுடரோட. ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்ஸ் டைல்யூட் பண்ணிட்டீங்கன்னா 1 week மட்டும்தான் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மீதி ஜென்ரல் மெடிசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 1 month ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த கேப்பை போட்டு வைங்க. ஓப்பன் பண்ணாத ஒரு பேக் வந்து எப்பயுமே ஸ்பேர் வச்சுக்கோங்க, இந்த கால்பால் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு எனி டைம் எதுவும் வந்து எமர்ஜென்சி இருந்தால் உங்களுக்கு வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பவுடர்ஸ், பர்ஃப்யூம் இல்லை டியோட்ரன்ஸ் இதெல்லாம் பற்றி ரொம்ப முக்கியமாக வந்து மதர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ பவுடர்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குழந்தைக்கே வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம், பேபி பவுடர்ஸே. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டால்க் இருக்கிற பவுடர் வந்து குழந்தை இருக்கிற ரூமில் வந்து நம்ம அப்ளை பண்ணால், அது வந்து குழந்தை ஆக்சிடென்டலி இன்ஹேல் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ம் வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால உங்களோட பேபி ஒரு 1 to 3 years இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து பவுடர்ஸ்லாம் வந்து குழந்தை இருக்கிற ரூமில் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு பக்கத்து ரூமில் போய் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutes கழித்து வந்து குழந்தைகிட்ட வாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பர்ஃப்யூம்ஸ், டியோட்ரன்ஸ் அதுலேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த நெயில் பாலிஷ் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணதுமே அதில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது குழந்தை இருக்கிற ரூமில் வந்து டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணுன்னா, நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ஆயிடுச்சு பவுடர்ஸ் யூஸ் பண்ணி. டியோட்ரன்ஸ் வந்து இப்போ தான் ஒரு 1 year திரும்ப ஐ ஹவ் ஜஸ்ட் ரெஸ்யூம்ட் யூஸிங் இட். நெயில் பாலிஷஸ் யூஸ் பண்ணுவேன், முன்னாடிலாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, போஸ்ட் டெலிவரி வந்து ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்றைக்காவது ஒரு அக்கேஷன்னா தான் மட்டும் வந்து வேர் பண்ணுறது. நெக்ஸ்ட், குழந்தைக்கு கொடுக்குற பால் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து 1 year வரைக்கும் பிரஸ்ட் மில்க் இல்லை ஃபார்முலா மில்க் தான் கொடுக்கணும். 1 year அப்புறம் நம்ம வந்து கவுஸ் மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ பீடியாட்ரிஷியன் வந்து கண்டிப்பாக பேக்கெட் மில்க், அதாவது இந்த ஆவின் மாதிரி தான் கொடுக்கணும்னு சொன்னதுனால, நான் வந்து அப்போது வந்து இந்த பசும்பால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை. பட் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் வந்து அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம வந்து நிறைய நியூஸில் வந்து படித்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது இந்த பேக்கெட் மில்க்லலாம் எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் லேட் ரியலைசேஷன் தான் இது, ஒரு 4 years ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 10 இடத்துல நியர்லி ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு இடத்துல பசும்பால் வந்து வாங்க ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. மேபி இதை முன்னாடியே வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன். செப்பரேட் வீடியோ ஒன்று போடுறேன், எப்படி வந்து பால், எந்த பால் பெட்டர், எப்படி செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர் அண்ட் கீ. முன்னாடி வந்து பட்டர் டைரெக்டாக கடையில் வந்து பிராண்டட் பட்டர் தான் வந்து வாங்கிட்டு அதில் தான் வந்து கீ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போது நமக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து மில்க்லேருந்து பட்டர் எடுத்து அதுலேருந்து வந்து நெய் காய்ச்சி தான் குழந்தைக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப வந்து ஹோல்சமாக இருக்கும். அண்ட் அதோடய ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கடையில் வாங்குற கீயில் வந்து டெஃபினட்டாக இருக்கவே இருக்காது. இந்த ஒரு பியூரிட்டி வந்து நமக்கு கடையில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து வீட்லேயே ரெடி பண்ணுங்கள். இல்லை அட்லீஸ்ட் பட்டராவது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு A2 கவுஸ் மில்க்லேருந்து பட்டர் வாங்கி அதுலேருந்து வந்து காய்ச்சி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஒரு பெரிய மிஸ்டேக் என்னையும் உள்பட நிறைய மதர்ஸ் பண்ணுறது என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் வந்து குக் பண்ணுறது. என்கிட்ட பேன் எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அது எல்லாமே நான் வந்து தூக்கி போட்டுட்டேன். இதுவும் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஹை பிராண்ட் இல்லை, எவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டி நான்ஸ்டிக்காக இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து அது வந்து பீல் ஆகிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணுறோன்னு நினச்சி நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருப்போம், அதோடய அழுக்கு தான் வருதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதோட லேயர்ஸ் வந்து ஆக்சுவலாக உறிஞ்சி வந்துடும். ஸோ குழந்தைக்கு நீங்கள் வந்து குக் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து நான்ஸ்டிக்கோ இல்லை இந்த செராமிக் கோட்டடோ எதுவுமே வந்து எவ்வளோ ஹையர் ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்து வாங்கியிருந்தீங்கனாலும் வந்து
கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்பானை சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட். பட் நம்மளால் வந்து அது வந்து ட்ரை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒருவேளை வந்து இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். பட் இரும்பும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி குழந்தை உடம்புக்குள்ளே போனால் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் இந்த மாதிரி பீலாய் வர வெசல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் தான் வந்து நான் வந்து ஆப்ட் பண்ணேன். ஸோ இப்போ இங்கே கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து பீல் ஆகிட்டு வரதுக்கான சான்சஸே இல்லை. இது வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. பட் இதோட குவாலிட்டி இன்னும் நல்லா தான் இருக்குது. நம்ம நான்ஸ்டிக்குக்கு ஒரு ஒரு வாட்டியும் நம்ம வந்து எவ்ரி இயர் ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் அதோட வாரண்டியே இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது. அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் நீங்கள் ஃபுட் குக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த லேயர் எதுவும் பீல் ஆகி குழந்தையோட சாப்பாட்டில் போகாது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு நெயில்ஸ் கட் பண்ணி விடுறோமோ அதே மாதிரி நம்ம நெயில்ஸையும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா குழந்தை மேலே வந்து தெரியாமல் பட்டுருச்சுன்னா கூட அது அவங்களுக்கு ரொம்ப காயமாயிடும். ஸோ டெஃபினட்டாக வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாங்க, நீங்கள் அவங்கள வந்து தூக்கி வச்சுக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா நெயில்ஸ் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் போடுற ரிங்ஸ், இந்த ஃபிங்கர் ரிங்ஸ் நம்ம வந்து போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மோதிரம் கூட வந்து எதுவும் வந்து பெரிய கல் இருக்கா மாதிரியோ இல்லை வந்து கிழிக்கிற மாதிரி ஷார்ப்பாக இருக்கா மாதிரியோ அந்த மாதிரி வந்து போடவே போடாதீங்க. நான் இப்போ தான் ஒரு 4 இயர்ஸ் கழித்து வந்து இந்த ரிங்கே போட்டிருக்கேன். நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே வந்து போட்டிருக்க மாட்டேன். வாட்ச் கூட வந்து எப்போயாவது தான் கட்டுறது, பேங்கிள்ஸும் அக்கேஷ்னலாக தான் வந்து போடுறது. ஸோ ஒரு தரம் வந்து குழந்தை மேலே பட்டு நல்லாவே கீறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நெயில்ஸ் கட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெரிய அக்சசரிஸ் வந்து போடுறத வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இயர்ஸ் தான் குழந்தையோட சேஃப்டிக்காக. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பண்ண வேண்டியது சைல்ட் ப்ரூஃபிங். அதான் நம்ம வந்து வீட்டில் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, இப்போ வந்து பீரோ சைட்ஸ், கபர்ட் சைட்ஸ், இல்லை டேபிள் கார்னர்ஸ், இது எல்லாத்துலேயும் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து சாஃப்ட் எட்ஜஸ் இருக்கா மாதிரி இதை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி கார்னர் கார்ட்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ குழந்தை இடிப்பாட்டதுக்கு அப்புறமா இதை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே வந்து இதை போட்டிங்கன்னா குழந்தை வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுவும் ஒரு 1 to 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப ஓடி ஆடிட்டுருப்பாங்க. அண்ட் நீங்கள் 1-2 இயர்ஸ்லாம் வந்து தவழ்ந்துட்டுருப்பாங்க குழந்தைங்க, அதனால் அப்போது அந்த டைம் வந்து குழந்தை எதில் வேணால் போய் வந்து இடிச்சுப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது முக்கியம். ஸோ நீங்கள் செவரெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து எதா மேட் மாதிரி போட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்ஸில் ரொம்ப கம்மி ப்ரைஸஸ்லேயே கிடைக்குது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து காட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பெட்டை வந்து நீங்கள் இதில் காட்டுக்கு மேலே போட்டிருக்கீங்க, கட்டிலுக்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து குழந்தை ஒரு 5 இயர்ஸ் ஆற வரைக்குமாவது அந்த பெட்டை எடுத்து வந்து தரையில் போட்டுருங்க. ஏன்னா தரையில் போட்டிங்கன்னா அவங்க கீழே விழுந்தா கூட பெருசாக வந்து அடிபடாது. இல்லைன்னா உங்கள் பெட்லேயே வந்து அவங்களுக்கு சைடில் வந்து அந்த பேபி சேஃப்டி அந்த ரெயில் போடணும் நீங்கள். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு குட்டி பெட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் விட ஈஸியானது வந்து நீங்கள் உங்களோட பெட்டை எடுத்து தரையில் வந்து போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க விழுந்தாலும் எந்த பெரிய காயமும் வந்து படாது. அண்ட் லாஸ்ட் சேஞ்ச் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன், அதாவது குழந்தை இருக்கும்போது செல்ஃபோன் யூஸ் பண்ணுறத வந்து நான் ரொம்பவே குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து செல்ஃபோன் வச்சுருக்கிறத பார்த்தா குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு 1-1.5 இயர்ஸ்லேருந்தே அவங்க வந்து ரொம்ப ஈகர் ஆகிடுவாங்க. இன்னும் பெருசாக ஆக ஆக, அதாவது இப்போ என் குழந்தையெல்லாம் 4 இயர்ஸு, அவள் வந்து நான் ஃபோனை எடுத்தாலே உடனே வந்து வாங்கிக்கணும்னு தான் வந்து பார்ப்பான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தை இருக்கிற ரூமில் வந்து ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாலே குழந்தைங்களே வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறதை மறந்துடுவாங்க.
ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நான் பண்ணேன், கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அல்டிமேட்டாக குழந்தை வந்து ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோன்னா அவங்களோட ஓவரால் வெல்பீயிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம பெஸ்ட் ஷாம்பூ, மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் இன் பிட்வீன் ஒரு ரிலாக்ஸிங் வீடியோவாக இருக்கட்டுமே தான் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.